பா என்னமா இருக்கு பா, உலக நாயகன் பத்தல படம் இப்படி இருக்கிறது. நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னா சொல்லு, நாளும் அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எதுவுமே பத்தாது. சோர்லேருந்து லவ்வர்லேருந்து எதுவுமே பத்தாது, அப்படிதான் இருக்கு பார்த்தீங்களா. ட்ரெண்டிங் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுறது அப்படி வார்த்தை. இந்த கெட்டப்புக்கு மட்டுமே 1.5 கோடி ரூபா செலவாச்சு ப்ரொடக்ஷன்லேருந்து இது பண்ணி வேல்யூ இது பண்ணி பண்ணியிருக்கோம். அதனால் அவ்வளோ இது பொருள் செலவில் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிகிறதா. நான் உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணிய கோடி பேசிகிட்டு இருக்கேன். திஸ் சோ நேம்ஸ் ராசி டேக் இட் ஈஸி. நான் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், நான் பார்த்து கொள்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நாம் என்ன தேதியில் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 6/6/2022 திங்கட்கிழமை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 6/6/2006 அப்படின்னா 66 நிற்கிறோன்னு சொல்ல முடியாது. 6/6 அதில் நம்ம வந்து நம்ம அழகாக நிற்கோம். திங்கட்கிழமை வந்து சூப்பராக நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். முதலில் இன்றைக்கு நல்ல நேரம் எப்போது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காலையில் 6:30 இன்றைக்கு வந்து நல்ல நேரம் நடக்குது. ஏதாச்சும் நல்ல காரியங்கள் இருந்தால் 6:30 பண்ணுங்க. அப்படி நல்ல காரியம் இருக்கும், உங்கள் மனதிற்கு தோணும் ஏதாச்சும் ஒரு காரியம், அது இன்றைக்கு கண்டிப்பாக செய்து முடியுங்கள் புரிகிறதா. அடுத்ததாக இன்றைக்கு யமன் எப்பொழுது வருகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10:30 பத்தரைலேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக யமன் வந்தார். 10:30 வரைக்கும் வந்துடுறார், 12 மணி வரைக்கும் வந்து ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் காரில் தான் வருவார். பார்த்தீங்கன்னா இப்போ பழைய காலத்து டெக்னிக்லாம் விட்டுட்டார், இந்த குதிரை வண்டி ஹெர்ம மாட்டு வண்டி அந்த வண்டி எல்லா வண்டியும் ஒழித்து விட்டார். முன்னாடி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா சுமை தூக்கி ஆகிறது, சுமைகளை தூக்கி கொண்டு இது பண்ணிட்டு இருந்துச்சு. அது அப்படியே காலம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒவ்வொரு வாகனமாக மாறிவிட்டது. அப்போ என்ன பெட்ரோலில் அதனால் கொஞ்சம் கிரிட்டு கிட்டு இருந்துச்சு. இப்போ விற்கிற விலைவாசிக்கு பார்த்தீங்கன்னா 2600 போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். நேற்று தான் பெட்ரோல் டைம் ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வந்தேன். பார்க்கும்போது ஒரு லிட்டர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபா விற்கிது. அப்போ யோசிச்சுக்க எந்த அளவு நீ உழைக்கணும் என்று. நம்ம ஆள் இன்னும் 8000 ரூபாயே தாண்டலை, 4 கோடி பா. இந்த மாதிரி என்ன மாதிரி ஷோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கால் கிடைக்கலாம். அந்த மாதிரி எடிட் தம்பி கிடைக்குது, அந்த மாதிரி கோடிக்கணக்கெலாம் உங்களுக்கும் கிடைக்கலாம் புரிகிறதா. அதனால் கடின உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக கோடியில் புரளலாம் அப்படிங்கிற புரிகிறதா. ஆனால் யமன் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா 10:30 ஷார்ப்பாக வந்துடுவார். அடுத்ததாக இன்றைக்கு ராகு காலம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30 7:30 வரைக்கும் நிற்கிறது. 7:30 வரைக்கும் நிற்க பார்த்தீங்கன்னா ராகு காலம் நடக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறேன். 7:30 வரைக்கும் நடக்குது. என்ன 7:30 என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்க ராகுகாலம் நடக்குது. ஏன் சாமி அதே திரும்பிதுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா 7:30 ஒரு மனுஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா கர்ம வினைகள் அடிப்படையில் தான் நிறைய காரியங்கள் நடக்கும். அதனால் இந்த 7:30 சொல்லும்போது சில பேர் பயப்படுவாங்க, அஞ்சுவாங்க. அதனால் அஞ்ச வேண்டாம், 7:30 நினைத்து எப்போதும் பயம் கொள்ள வேண்டாம். நீ செய்த பாவங்கள் நீ அதிகமாக செய்தன்னா அப்போ நீ அஞ்சவே, கண்டிப்பாக அதற்கு பலன் இருக்கிறது அப்படின்னா அதுக்கான பலன் அனுபவிச்சு தான். நீ நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தா 7:30 நினைத்து பயப்படவே வேண்டாம் புரிகிறதா. அதனால் இந்த ராகு காலம் பார்த்தீங்கன்னா 7:30 வரைக்கும் காலையில் நடக்குது. இந்த நேரத்தை நீங்கள் எதுவுமே செய்யாமல் சைலண்ட்டாக இருங்க புரிகிறதா. அடுத்ததாக இன்றைக்கு குளிகை எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:00 to 3:00 வரைக்கும் இன்றைக்கு குளிகை நடந்து கொண்டே இருக்காது. இந்த குளிகை நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லதாக செய்யணும், நல்லதாக செஞ்சீங்கன்னா நல்லதாகவே நடக்கும், கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டதாகவே நடக்கும். அதனால் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படிங்கிறத பார்த்து கெட்டது செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. நல்லா செஞ்சீங்கன்னா ரிப்பீட் மோட்ல நல்லதாகவே நடந்துகிட்ருக்கும். பணம் காசு இது பண்ணால் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா ரிப்பீட் மோட் லூப் ஆகிவிடும். கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது லூப் ஆகிவிடும் புரிகிறதா. அடுத்ததாக இன்றைக்கு சந்திராஸ்தமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம், திருவோணம் நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திராஸ்தம் நடக்கிறது. சந்திரனுடைய பார்வை உங்கள் மீது பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி என்ன பண்ணணும், இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் அமைதியாக சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் ஓ பின்னாடி கோரஸ் எல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் பாடிட்டு. அதாவது திருவோண நட்சத்திரக்காரன் நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருங்க. அதெல்லாம் உங்களுக்காக பாடலாம் பாடிக்கிட்டு இருக்கேன். சில பேருக்கு தொண்டை பாடல் இருக்கும், அப்படி பாடுவாங்க. சில பேர் குரல் வளம் அப்படி இருக்கும். சில பேர் நல்ல பாட்டே கெடுப்பாங்க. நான் கேட்டிருக்கேன், வாசீகர என் நெஞ்சினைக்க உன் பொன்மடியில் தூங்கினால். இப்போ நான் பாடுறது எவ்வளோ கேவலமாக இருக்கு. இன்னொரு பொண்ணு பாடும், அவங்க லாங்குவேஜில் பாடு, அசீகரா என் நெஞ்சினிக்க. அது பாடும்போது ரொம்ப
அந்த பாட்டை கொலையா நம்மளுக்கு பிடிச்ச பாட்டை ஒரு ஒருத்தர் வந்து கொலையா கொள்ளும் போது நம்மளுக்கு இருக்க காண்டு இருக்கும் பத்தியா, அதெல்லாம் அப்படி முடியாது அந்த அளவு இருக்கும். அதனால பாடுறான், சரி போயிட்டு போறான், அந்த பாடை வந்து எவ்வளவு சரி பண்ணுவோம் அவ்வளவு சரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, புரியல போறத புரிஞ்சுக்கிட்டா சரி, அதையும் மீறியும் பாடிக்கிட்டு இருப்பாங்க சில பேரு. அதனால சொல்வதற்கு இல்லை, புரிகிறதா? அடுத்ததாக நம்ம 12 ராசிக்கு ராசி பலன் சொல்ல போறோம். முதல் ராசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேசராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரவு பண வரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் டெய்லி சொல்றேன். பணம் வந்துகிட்டே இருக்கும், ஒரு சைடு பணம் வந்துகிட்டு இருக்கும், ஒரு சைடு பார்த்தா பணத்தை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இழுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல, அதனால வந்து பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, சேமிக்கப்பா. இன்னைக்கு பார்த்துட்டு எங்கிட்ட இருந்து வேணா பணம் வரலாம், பர் டேக்கு இவ்வளோ சேலரின்னு கூட சொல்லிட்டு வரும். ஒரு டேக்கு இவ்வளோ சேலரி 1000 10000 லட்சக்கணக்கில் கூட பார்த்தீங்கன்னா வரலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் வர்ற பணத்தை சேமிக்க பாருங்கள், கீழே விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதாகதான், புரிகிறதா? அடுத்ததாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இன்னைக்கு வந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கும். எதிர்ப்புகளை மீறி ஜெயிக்கிற பலம் தான் அதிகமாக இருக்கும். பல எதிர்ப்பு வரும், நீ இப்போ ஒரு காரியம் பண்ணுறேன்னு வச்சு, பல பேர் வந்து இங்கிட்டு இருந்து வருவான், இங்கிட்டு இருந்து வருவான், எல்லா சைட்லேருந்துமே வருவான், வந்து பார்த்தீங்கன்னா அவன் எதிர்ப்பான், அதுலேருந்து நீ ஜெயிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படி ஒரு வெற்றியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதனால் பல எதிர்ப்புகளை மீறி இன்றைக்கு ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கும், புரிகிறதா? அடுத்ததாக மிதுன ராசிக்கு இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சினம் கோபப்படுற கோபம் பொல்லாதுன்னு நாயா சொல்லும். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாவுற வரைக்கும் எங்களை திட்டிக்கிட்டு தான் இருந்துச்சு, போய் சேர்ந்துருச்சா பெரு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆயா இருந்த வரைக்கும் சுருக்கு பையிலேருந்து 2 ரூபா கொடுக்குறதா இருக்கும், சிறு வயது முதல் காசு கொடுத்து அதுகிட்ட மட்டும் எப்படி காசு இருக்குன்னு தெரியாது. எங்கள் தாத்தா காசே கொடுக்க மாட்டார், ஆனால் அது சுருக்கு பையில வச்சுருந்து சுருட்டி வச்சு இப்படி இருந்தால் அப்படி தான் யார் பார்க்கறதுனோட எங்கள் அம்மா அப்பா பார்க்கறதுனோட அப்படின் சொல்லி வச்சு கொடுக்கும். அந்த நினைவுகள்லாம் நினைக்கும் போது இப்போ அப்படி புண்ணாக இருக்கு. ஆனால் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்கிற வரைக்கும் அதோட அருமையே தெரியாது, போன பிறகு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அழுதுகிட்டு இருக்காரு, இருக்கும் போது அதை கொண்டாட பழகுங்கள். அப்படிதான் 1100 படம் பார்த்தீங்கன்னா 1001 படம் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை இது என்ன படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இப்போ ஒரு தடவை திரும்பி போட்டபோது எல்லாம் படகு செதுக்கிட்டாரு. இந்த இதை அங்கே சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். அந்த படத்துல யாருக்குமே அங்கீகாரம் கிடைக்கல, பார்த்திபனா இருக்கட்டும், மியூசிக் போட்ட ஜீவியா இருக்கட்டும், நடிச்ச கார்த்தியா இருக்கட்டும், டைரக்டர் செல்வராகவனா இருக்கட்டும், ஒருத்தருக்கு கூட அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ இப்போ கொண்டது கொண்டாடின்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா காமராசரை பார்த்தீங்கன்னா கொண்டாடலை, இப்போ அவர் மாதிரி ஒரு ஆள்லேன்னு தெரு தெரு சந்து சந்துக்கு தேடிக்கிட்டு இருக்காங்க. இருக்கும்போது கொண்டாட பழகுங்கள், புரிகிறதா? அதனால் கோவம் இன்னைக்கு வரும், கோவப்படுத்துவாங்க சில பேர், நிறைய பேர் இரிட்டேட் பண்ணுவோம், ஆனால் அதுலேருந்து பொறுமையாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, புரிகிறதா? அடுத்ததாக கடகராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, களிப்பு அளவற்ற மகிழ்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி, அளவற்ற இன்பம், அளவற்ற மகிழ்ச்சி, அளவற்ற இன்பம் இன்னைக்கு உங்களுக்கு வந்தே தீரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியே இருக்காது, மகிழ்ச்சியே பொங்கவே பொங்காது, எங்கள் வீட்டில் பாலே பொங்காது எப்படிங்க மகிழ்ச்சி பொங்கன்னு சில பேர் சொல்லிட்டு இருப்பான். சில பேர் பால் வாங்க கூட காசு இல்லாமலாம் ஒரு குழந்தைய வளர்த்துருப்பாங்க, வளர்த்து அது அவ்வளோ பெரிய நிலைக்கு போயிருக்கு. என்ன காரணம், எது இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் ட்ரீம் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி ஓடிக்கொண்டு இருப்பாங்க. அதனால் இன்றைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த எக்ஸாம்லாம் சொல்கிறேன், நீங்களும் எதுவுமே இல்லைன்னா கூட ஜெயிக்கணும், இதுதான் இல்லை ரீசனே சொல்லக்கூடாது, எனக்கு அது இல்லை நான் பண்ணேன், இது இல்லை நான் பண்ணேன், ரீசனே சொல்லாத, எதுவுமே இல்லைனாலும் நீ பண்ணணும், அதுதான் உன்னுடைய திறமை அப்படிங்க, புரிகிறதா? அதனால் இன்றைக்கு அளவற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக பொங்கும், புரிகிறதா? அடுத்ததாக சிம்மராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி வெள்ளத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொங்குவீங்க, இருக்கும் எப்போ மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்லிட்டு கோவில் திரிவாங்க, நிறைய இடத்துக்கெல்லாம் போகுது, நிறைய சுற்றுலாத்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. மகிழ்ச்சி வேணும்னு வச்சுக்கோங்க, குடும்ப ஊட்டியோட ஜாலியாக இருக்கும், ஒரு குடும்பத்தில் ஃபேமிலியாக இருக்கும், இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ஒரு குழந்தை, இதுதான் ஜாயின்ட் ஃபேமிலியா? முன்னாடி நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலின்னு வச்சுக்கோ, அம்மா அப்பா சித்தப்பா பெரியப்பா கொள்ளு தாத்தா கொள்ளு பேத்தி பேரம் பேத்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8800 பேர் நாங்கள் ஒன்றா இருந்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம், அப்படின்னா ஃபோட்டோ எடுத்திருக்கோம், அதுதான் ஜாயின்ட் ஃபேமிலி. இப்போ மூணு பேர் ஜாயின்ட் ஃபேமிலிங்க, அதெல்லாம் என்ன அப்படிலாம் கிடையாது. அதனால் அளவற்ற மகிழ்ச்சின்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், புரிகிறதா? அடுத்ததாக கன்னிராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாபம் லாபமாக இருக்கும், இரட்டிப்பு லாபமாக கூட இருக்கும். ஏன்னா நான் பல வாட்டியத்தை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொழிலை தொடங்கும்,
முதல்ல லாபம் இருக்க இன்னும் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கைவிட்டுறக்கூடாது. என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கும். அது உங்ககிட்ட என்ன தப்பு பண்ணணும், தவறு செய்தவர்களுக்கு தெரியும் எதனால் தப்பு பண்ணணும், அதை கண்டுபிடிச்சு அதே இதில் வந்து வெற்றி அடைஞ்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வெற்றி இருக்கவே இருக்கு. அதனால் இன்றைக்கு ஒரு விதமான லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற புரிகிறதா. அடுத்ததாக துலாம் ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துன்பப்படுத்துவாங்க சில பேர். பார்த்தீங்கன்னா இப்போ ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒருத்தர் வருவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா கேமரா யாவான் இருக்க மாட்டாங்க, தனியாக கத்திக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு எடிட்டிங் போனால் அங்கே காணா போயிடும். அவனையும் சொல்ல முடியாது, என்னையும் சொல்ல முடியாது, இல்லை அந்த முடி வச்சாலும் சொல்ல முடியுமா, அவன் பொண்டாட்டிக்காண்டி எடிட் பண்ணான்னு, பொண்டாட்டிக்காண்டி எடிட் பண்ணான்னு, அதெல்லாம் எவனையுமே சொல்ல முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கும். துன்பம் படுத்துவாங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, இன்பம் படுத்துறதுக்கு ஆள் ஒருத்தன் இருக்கானா, துன்பம் படுத்துறதுக்கு 700 கோடி பேர் இருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாமே நம்மளை தொந்தரவு பண்ணுன்னா அவனுங்களுக்கு அடி அவ்வளவு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதனால் வந்து துன்பமாக இருக்கும், அதுலேருந்து விடுபட்டு கண்டு ஒரு துன்பம் வருது அப்படின்னா இன்பத்துக்காக தான் இருக்கும் புரிகிறதா. அடுத்ததாக விருச்சகராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் சைலண்ட், அமைதி, அமைதியாக இருக்குது. அமைதியாக ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா விசாரிக்கணும், அமைதியாக ஒரு விஷயம் வந்து சைலண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்படி கொளுத்தி விட்டு போய் அங்கே டாம்பு டூமு வெடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் கேடு. ஒருத்தவங்க வந்து குடும்பம் ரெண்டு துண்டாக போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த மாதிரி தான் பல பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்கடா பாவம். அதெல்லாம் ஒரு குடும்ப சீரியலயத்துக்கு ஒருத்தன் காரணமாக இருந்தேன்னு வச்சு, கண்டிப்பாக வந்து நீ சீரியலயத்துக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவன் இருப்பான் கண்டிப்பாக. அதனால் இன்றைக்கு அமைதியாக இருந்து சாதிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக தனுசு ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயர்ந்த இடத்துக்கு போயிட்டீங்கப்பா. எப்பேற்பட்ட உயர்வு உங்களுக்கு, எப்பேற்பட்ட உயர்வுலாம் வரும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். அந்தளவுக்கு போனதுக்கு வந்து ஒருத்தர் காரணமாக இருப்பேன். எல்லாம் தன்னிச்சே நானே போய் தான் இவ்வளோ இடத்துக்கு போனேன்னா எவனாலையுமே சொல்ல மாறு தட்டிக்க முடியாது. யார் ஜெயிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து உந்துகோலாக இருந்திருப்பாங்க. ஒன்று பேரண்ட்ஸாக இருக்கலாம், லவ்வராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம் சார், அந்த மாதிரி தான் யாராக வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ டீச்சராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், யாராக வேணும், யாரோ ஒருத்தரோட வார்த்தைகளினால் ஏதோ ஒரு மூலியமாக உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம பல பேரோட வெற்றிக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் நம்மளும் ஒரு கல்லாக இருக்கும், ஒரு சின்ன ஒரு இதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதனால் இன்றைக்கு வாழ்க்கையில் உயர்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக மகர ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிரமப்படுத்துறது. இப்போ ஷோ பண்ணால் அவ்வளோ சிரமப்படுத்துவாங்க, என்னங்கிட்டு இருப்பேன், இங்கிட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்கோம், இங்கிட்ட ஒன்று பேசிகிட்டு இருக்கோம், ஏதாவது செய்கை காமிச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறது. ஆனால் நம்ம ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்க, எதையுமே வந்து கவனிக்கக்கூடாது, என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. இங்கே ஒருத்தர் வந்து இழுத்துக்கிட்டே கிடந்தாலும் அப்புறம் ஷோ முடிச்சுட்டு போய் பார்த்துக்கலாம், செத்தானே போய்ட்டு அப்புறம் போய் மாலையை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணணும். இது எனக்கு குருநாதர் எனக்கு ஒரு தடவை சொல்லி கொடுத்து, என்ன தான் ஆனாலும் இடியே விழுந்தாலும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா சிரமத்துக்குள்ளாக எல்லாருமே சிரமம் தான் போகிறோம். பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் எல்லாம் சிரமம் தான். காலேஜ் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிரமமே இருக்காது. வீட்டில் காசு கொடுப்பாங்க, சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க, சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு கேன்டீனில் சாப்பாடு வாங்க காசு வாங்கிட்டு வரும். பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும், அப்படி சிரமமே இல்லாமல் இருந்திருக்கும். கொண்டு ஏதாச்சும் ஒரு ஊரில் விட்டோன்னு வச்சுக்க, அங்கே தெரியும் அவரோட இது. பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சோடனே சோறு இருக்காது, எதுவும் இருக்காது, எந்திரிச்சோடனே பசிக்கும், கிருட்டு கிருட்டுங்க என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது. காசு வந்து ஒரு அளவுக்கு மேலே தான் வீட்டில் கேட்க முடியும், அதுக்கு மேலே கேட்டால் விளக்கம் அதை கொண்டு அடிப்பேன். அப்போது தான் பெற்றவர்களின் அருமை பிடிக்கும், சிரமத்துக்கு உள்ளாங்க. அப்போ தான் லைஃப்னா என்னன்னு புரியும், அப்போ தான் வந்து லைஃப்பில் மேலே வரப்போகிறேன் புரிகிறதா. ஆனால் சிரமப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறி தான் இருக்காங்க புரிகிறதா. ஆனால் நீ சிரமப்பட்டு ஒரு விஷயம் முன்னேறி வருகிறீர்கள் புரிகிறதா. அடுத்ததாக கும்பராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தம். கும்பராசிக்கு நீ சாந்தமாக இருப்பாங்க, சைலண்ட்டாக இருக்கு, அமைதியாக இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்தே காரியத்தை சாதிச்சிருவாங்க. அந்த பொண்ணு தெரியவே தெரியாது 8 வருஷம் ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கோம், தெரியவே தெரியாது, அவ்வளோ சைலண்ட்டாக சன்னமாக அழகாக பேசிட்டு அழகாக படுத்து வாங்கிட்டு இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே ஊரே தம்பட்டை அடித்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இதில் கொண்டு முடியும். இருந்தாலும் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் புரிகிறதா. அதனால் சைலண்ட்டாக இருந்து எதாச்சும் சாதிக்க பாருங்க, அமைதியே பெருமை. அமைதியாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு தடவை திட்டுற
அவ சொல்ல பேசுற அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது ஒரு இதுலதான் முடியும். இதே வந்து அமைதியா இருந்து ஏதாச்சும் போட்டுட்டேன்னு ஒரு பிரச்சனை இல்லை. புரிகிறதா? அடுத்ததாக கடைசியாக இன்றைக்கு மீனராசிக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதனை சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு சாதனை பண்ணுவீங்க. வேதனையெல்லாம் முடிந்து விட்டது, உங்களுக்கு வேதனையெல்லாம் ஒழித்து விட்டது. இன்றைக்கு பார்த்தா ஃபோன் கூட இல்லாமல் இருப்பீங்க. இப்போ ஆப்பிள் ஐஃபோன் வாங்குற அளவுக்கு ஒரு டுபாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருப்பீங்க. ஆப்பிள் ஐஃபோன் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை. புரிகிறதா? மீண்டும் ஒரு மொக்கையான எபிசோடில் வந்து நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணிய கோடி, அதாவது இன்விசிபிளாக அப்படியே மறையப் போகிறேன். பாருங்கள். நான் உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணிய கோடி. பெரிய துறையிலிருந்து இப்ப சின்ன துறை வரைக்கும் வந்துட்டேன். எல்லா துறையிலையும் நாங்க இருக்கிறோம். டெய்லியும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்க்கலாம். காலையில எந்திரிச்சோன்னா யூடியூப்ல பாக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிசிடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரிகிறதா? அடுத்து வாங்க.